என்ன பயம்? என் கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. நான் வேற வீட்டுக்கு போக போறேன். என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு எந்த பயமும் வேணாம். சத்யாக்கா பத்தி எனக்கு தெரியும். அவங்க வாக்கு கொடுத்துட்டா அத நிறைவேத்தாம விடவே மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு கதிர். தினமும் என்ன நடக்குமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அண்ணிய நம்பி நான் மனமேடை வரைக்கும் போயிடுவேன். ஏனா என் கையில விஷம் இருந்துட்டேதான் இருக்கும். ஒருவேளை அந்த தினேஷ் என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நான் மனமேடையிலேயே விஷத்து குடிச்சு செத்துருவேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத சௌமியா. அப்படிலாம் எதுவுமே நடக்காது அக்கா. அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டாங்க. ஹே, என்ன பண்ற? உன் கூட இருக்கிற கொஞ்ச நேரமாவது ஒளிச்சு வச்சிருக்கிற இந்த தாலிய வெளியே எடுத்து போட்டுக்கிறேனே. எங்கே தேடுவேன் சௌமியாவை, எங்கே தேடுவேன்? எங்க தேடியும் அவளை காணமே. வெளியே எங்க இல்லைன்னா ட்ரையல் ரூம்குள்ளதான் இருக்கணும். உள்ள லாக் ஆயிருக்கு, அப்போ இதுக்குள்ளதான் இருப்பாங்க. இங்க தானே இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்ல நடக்கறதே வேற. வாடா வா, வெளியே வந்ததும் மூஞ்சிலே குத்துற. என்னங்க இந்த ஆள், நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது கதவு தட்டினது மட்டும் இல்லாம என் மூஞ்சிலே ஓங்கி குத்திட்டாங்க. யாருகிட்ட சொல்றா இந்த பொம்பளை? என்கிட்ட தான்டா. எதுக்குடா என் பொண்டாட்டி மூஞ்சில குத்துன? இல்ல, வேற ஒருத்தர் நினைச்சு தெரியாம தெரியாம. பைல்வான் சார், பைல்வான் சார்,
தெரியாம நடந்த தப்பு இது, மன்னிச்சு விட்டுருங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானே என் பொண்டாட்டி அடிச்சது இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைப்ப நீ? ஏய் வெளிய வாடி, உள்ள போடா, உள்ள போடா மவன. இன்னைக்கு நீ காலிடா. ஏய் வாடி போலாம். இவ்வளவு நேரமா கேண்டீன்ல என்ன பண்றாரு இவரு? அந்த குப்பத்து பையனை வேற காணோம். ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னு போய் பாத்துடுவோம். ஐயோ, அடிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டானே, அரை உயிர் கால் உயிர் ஆக்கி விட்டுட்டு போயிட்டானே. சௌமியா இல்லாம கீழே போனா மிச்ச உயிர் என் பொண்டாட்டி எடுத்துருவாளே. எங்கன்னு போய் அவளை தேடுறது? இந்த ஒரு இடத்துல தான் நம்ம தேடல, உள்ள போய் பாத்துற வேண்டியதுதான். யாரும் பார்க்கல, உள்ள போய் பாத்துற வேண்டியதுதான். அறிவில்ல உனக்கு? ஐயோ, தெரியாம தெரியாம வந்துட்டியா? எப்படி தெரியாம வருவ? அதான் லேடி ஸ்டைலட்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல, கண்ணு என்ன பொறடிலையா வச்சிருக்க? கண்ணு தெரியல, லேடி ஸ்டைலட்னு எழுதி யாரு நீ? லேடி ஸ்டைலட் தெரியாது, தெரியலையா கண்ணு? இதே வேலை மாதிரி ஆளா சும்மாவே விட கூடாது, போடுங்க. லேடி ஸ்டைலட் தெரிஞ்சிருந்தே வருவான். ஆள விடுங்கம்மா. மறுபடியும் கையில சிக்கின செத்த நீ. ஐயோ, இவ வேற மேல வர்றா. என்ன பார்த்தா சௌமி எங்கன்னு கேப்பாளே. எஸ்கேப். ஒரு வேலைய கொடுத்து ஒழுங்க செய்யறது இல்ல, இங்க போய் தொலைஞ்சாரு. இன்னைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு. ஐய் பாக்கல. இங்க வா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கடவுளே, அந்த ரெண்டு ராட்சசிகளும் இங்க இருந்து போயிருக்கணும். பாத்ரூம்க்கு வெளியே நின்னு கும்பிட்டு இருக்க லூசு. அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா கைய அப்படி வச்சிருந்தேன். சரி, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஐயோ வேணாம்மா, உள்ள போனா ரெண்டு ராஜசிங்க இருப்பாளுங்க, அடிப்பாளுங்க. எதுக்கு அடிப்பாளுங்க? தெரியலம்மா, நான் உள்ள போனப்ப அடிச்சாளுங்க. என்னது, நீ எதுக்கு லேடிஸ் ரெஸ்ட்ரூம்க்குள்ள போன? அது சௌமியாவ ரொம்ப நேரமா காணோம்னு உள்ள போய் பாக்கலன்னு. அறிவு இருக்கா உனக்கு? அதுக்காக ரெஸ்ட்ரூம்க்குள்ள போவியா நீ? இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அக்கா. ஏய், நீ ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன்னு மாமா சொன்னாரு, நீ என்ன இந்த சைடு இருந்து வர? நான் போயிட்டு எப்பவும் வந்துட்டேங்கா, கீழே வந்து பார்த்தா மாமாவ காணோம். இவ்ளோ நேரம் இவரை எல்லா இடத்துலயும் தேடி சுத்தி அலைஞ்சிட்டு வரேன். எங்க மாமா போயிட்டீங்க? எப்படி நடிக்கிறா அந்த குப்பத்து பைய கூட, இவ போயிட்டான்னு சொல்லி மாட்டி விட்டுருவோமா? அத சொன்னா இந்த கிரைண்டரு அவளை விட்டுட்டு நம்மளை அரைச்சு தள்ளிடும். அப்புறம் திரும்ப அரை உயிர் கால் உயிர் மாத்தா நம்ம வீட்டுக்கு போகணும். வேணாம், அமைதியா இருந்துருவோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, உன்ன போய் இவள பாத்துக்க சொல்லி அனுப்பின பாரு. என்ன சொல்லணும், வந்து தொலை. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க, வா வா. Thank you.
நேரா வாங்க. சதாசிவ ஃபேமிலி நமக்கா ரொம்ப நேரா வெயிட் பண்றாங்க. என்னங்க இன்னும் மாப்ள வீட்டுக்காரங்கள காணோம்? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல என்ன காணோம். இதோ வந்துட்டாங்க. வாட குமார் வாங்க மாப்ள. வணக்கம். 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 வாங்க மாப்ள. சாரிடா வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா. அதனால என்ன மாப்ள? அங்கிள் நீங்க தான் சௌமியா டிரஸ் செலக்ட் பண்ணனும்னு அவ கண்டிப்பா சொல்லிட்டா. அதனால உங்களுக்கு அத வெயிட்டிங். அம்மா நீ எடுத்து வச்சிருக்க சாரி எல்லாம் மாப்ளிட்ட காட்டு. காட்டு. என்ன தினேஷ் கொஞ்சம் ஏ கூட வாங்க. ஆ சரி போலாம். போங்க. ம் போங்க. ஓகேங்க ட்ரெஸ் காட்டுங்க நான் செலக்ட் பண்றேன். ஆனா எனக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்கலன்னு ஓபனா சொல்லிருவேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நல்லா இருக்கு. அது விட இது சூப்பரா இருக்குங்க. இந்த சாரி நல்லா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி காட்டின சாரியே நல்லா இருந்துச்சு. தினேஷ் எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. நான் இதை தான் கட்டிக்க போறேன். உன்னுடைய விருப்பம் தாம்மா எங்களுக்கு முக்கியம். உனக்கு பிடிச்ச சாரிய நீ எடுத்துக்கோ. ப்ளைன் கலர் 40 எடுங்க. ஓகே சார். இது வேண்டாமா? இங்க நல்லா இருக்கும்டா. இங்க தான் அடிக்கடி வருவேன். ஐயோ இவனுங்களா? இவனுங்க என்ன பார்த்துட்டா என் டோட்டல் இமேஜும் காலி பண்ணிடுவானுங்களே. போய் பேசிட்டு நீ என்ன கலர் செலக்ட் பண்ண போற? அந்த கிரீன் நல்லா இருக்கும். டேய் இங்க என்ன பண்றீங்க? வாங்கடா. டேய் வாங்க சீக்கிரம் வாங்கடா. எங்கடா கூட்டிட்டு போறான் இவன்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியல. இல்லடா என்னடா என்னாச்சு தினேஷ்? ஒரு வாரமா போன் எடுக்க மாட்ற. சரக்கு இல்லாம யாருக்கும் பதில் சொல்ல முடியல. நம்ம தொழில ஒரு நாள் சரக்கு இல்லைன்னு சொன்னாலும் கஸ்டமர் வேற இடம் தேடி போயிடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். ஏய் அத பத்தி பேசுற இடமாடாது. மெல்ல பேசி தொலைங்கடா. சரி சரக்கு இருந்தா இப்பவே கூட வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். டேய் இந்த ஃபேமிலியோட மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன்டா. இப்ப எப்படி என்கிட்ட சரக்கு இருக்கும்? இன்னைக்கு தானே நீங்க வந்திருக்க. மூணு நாளா என் போன் எடுக்கல. போலீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுரா, அதனாலதான் நான் சரக்கு எடுத்துட்டு வரல.
நான் யார்காலையும் அட்டன் பண்ணலடா. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் நானே சர்க்கு எடுத்து வந்து டெலிவரி பண்றேன். எத்தனை மணிக்கு எங்க வரணும்? ஒரு 5:30க்கு மேட்டுக்குப்பா நடேசன் பார்க்குக்கு வந்துருங்க. நான் சரக்கோட வந்துறேன். ஏமாத்திடாதீங்க ப்ரோ. ஏற்கனவே கஸ்டமர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. கொண்டு வந்து தரேன்டா. முதல்ல இங்க இருந்து போங்கடா. ஏய் வாடா போங்கடா. தரக்குன்றானுங்க இவன் ஏதோ போலீஸ் ப்ராப்ளம்ங்கிறான். இது ரொம்ப தப்பா இருக்குதே. தட்டி விடக்கூடாது. பிரதர், இந்த ஷர்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த பேண்ட்டும் இந்த ஷர்ட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சூப்பர். இந்தாங்க, அப்ப நானே இதுக்கு உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஐயோ வேணாம் சார், நானே பே பண்ணிக்கிறேன். இருக்கட்டும் கதர், உங்க எக்ஸாமுக்கு நான் கொடுக்குற கிஃப்டா இருக்கட்டும். அவள் பேபி ஒரு நிமிஷம் அப்படி வாயா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா பாருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அவள் பேபி அந்த தினேஷ் இருக்கிறான்ல, அவனுக்கு தெரிஞ்சவனுங்க ஒரு ரெண்டு பேரும் வந்திருந்தானுங்க. அவனுங்களை பார்த்ததும் இந்த தினேஷ் ஒரு மாதிரி அப்படியே பம்மி அவனுங்களை தனியா கூட்டின்னு போனான். டவுட் வந்து நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். அவனுங்க என்னமோ இவனாண்ட சரகு வேணும்னு ஏதோ கேட்டானுங்க. இவன் உடனே போலீஸ் கேடுபடி இருந்ததுனால்தான் சரகு வெளியே எடுக்கலான்னு சொல்றான். ஏங்க, அப்ப அவன் ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க. ஆமா அவள் பேபி, இன்னைக்கு சாயங்காலம் மேட்டுக்கு போ, நடேசன் பார்க்காண்ட வாங்க, சரக்கு குத்துறேன் தினேஷ் சொல்லிக்கிறான். அதனால அங்க போய் பார்த்தா நம்ம இவன் யாருன்னு தெரிஞ்சிடும். போய் பாத்துற வேண்டியதுதான். ஆமாங்க. பிரபு, நாங்க துணியெல்லாம் எடுத்துட்டோம், நாங்க கிளம்ப போறோம், நீங்களும் எங்க கூட வரீங்களா? இல்ல, நீ முன்னாடி போமா. நான் பே பண்ண வேண்டியது இருக்கு, நான் பே பண்ணிட்டு வந்துறேன். ஓகே, நீ போ. சரி, சீக்கிரம் வந்துருங்க. வரேன் சத்யா. சரி வாங்க போலாம். கதிர் பாத்துட்டீங்களா? ஓகேல, வாங்க. கொடுங்க சார். யோர் பின் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ரிசிப்ட். இந்தாங்க சார். இந்தாங்க குடிங்க. இன்னொரு பேக் இருக்குமே. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாங்க போலாமா? போலாம் சார். ஆமாங்க, இது தினேஷ் கார் தான். வீடியோ வீடியோ